கிளம்புறோம் வாங்க எங்க கூட டிராவல் பண்ணுங்க. கிளம்பும் போது அப்பாவும் பையனும் நம்பல நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நம்மளதான் சோறுன்னு நம்மளதான் சோறுனாங்க, அதனால நாங்களும் நம்பிட்டோம். இப்போ ஒரு பெரிய டர்ன் வரும், வெயிட் பண்ணுங்க. அண்ணா வேணுமே நல்லா குளிக்கி திரும்பங்கண்ணா. இன்ச் கூட அசையாம இருக்கணும் நீங்க. அந்த மாதிரி தான் யூ டர்ன் பண்ணணும். குளிக்குங்க, நல்லா குளிக்குங்கண்ணா. காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வம் கோயில போய் கற்பூரம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டு குலதெய்வம் சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டுடைய பொண்ணு தான் வந்து குலதெய்வம் சொல்லுவோம். நல்லா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் அவங்கள பார்த்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கே இருந்து நேராக ஏர்போர்ட்டு தான் போவோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம். காஞ்சிபுரத்துடைய வண்டி ரொம்ப ஆடுது, வண்டி ரொம்ப தச்சுட்டு போச்சு. வந்து லீவ் போட்டான். நான் ஏர்போர்ட்ட விட்டு இறங்கனே பூமதி லீவ் போட்டாரு. அக்கா என்னை கூப்பிடாதீங்க, ஆடி மாசம் கூழ் ஊத்துவாங்க, கோயில திருவிழா நடக்கும், எனக்கு வேற இன்னும் கல்யாணம் ஆகல. பொண்ணு பாக்கணும், ஜெயம் ஜெயம் ரவி ஜெயம் படத்துல வர்ற சதா சதா மாதிரி பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன்க்கா. வேண்டுதல் வச்சிருக்காரு. இல்ல இல்ல, சிவாஜி படத்துல வர என்ன என்ன அஸ்வின் சொல்லுவாங்க, தமிழ் செல்லின்னு ஒரு தமிழ் கட்டின தமிழ் பொண்ண கட்டுவேன் பண்றது. எனக்கும் கொடுத்தாங்க, எனக்கு வளைய கொடுத்துருக்காங்க, சூப்பர் சுண்டல் கொடுத்துருக்காங்க, பொரி கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆன நித்தியமல்லி பூ கொடுத்துருக்காங்க. சமல சூப்பர். பயபக்தியா கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட் கிளம்பணும். யாரு நீங்க? பயபக்தியா போய் கும்பிட்டீங்க, சுண்டலுக்காக தானே ஏர்போர்ட் பண்ணீங்க. யாருன்னு தெரியும், பேங்க்ல இருங்க, பேங்க்ல ரூபாய் 300,000 பண்டல் கட்டி தரவும் போல சுண்டல் கட்டி தரவும்னு எழுதுனவங்க தானே நீங்க. ஐயோ அது நான் எழுதலடா, அது ஒரு காமெடிடா. இப்போ நீ என்ன தெரியுமா சொன்ன, சுண்டல் வாங்க தானே ஏர்போர்ட் போனீங்கன்னு சொல்லிட்டேன், சுண்டல் வாங்க தானே கோயிலுக்கு போனீங்க அப்படியே வச்சுப்பாங்க. இதுதாங்க புது ஏர்போர்ட், ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. நான் கூட ஆடி ஆஃபருக்கு மால் இருந்துச்சுலடா பக்கத்துல, ஆப்போசிட்ல ஏரோ ஹப் மால் போட்டாங்க, மால் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க, சினிமா தியேட்டர் வேற வர போதா. இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்ல புதுசா சினிமா தியேட்டர் போட போறதா சொன்னாங்க. அப்ப நம்ம இறங்கி சினிமா எல்லாம் பார்த்துட்டு, ஆமா ஓகே, ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு, ஏமா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குமா மால்? ஏர்போர்ட்டுக்கு உள்ள இல்லமா, வரும்போதுடா இந்த வழியே தான் வர மாட்டோமா? உடனே வந்து நாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே நம்ம மக்கள் எல்லாம் வந்து சென்ட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு அடே குழந்தையெல்லாம் தூக்கி ஜாலியாக கொஞ்சிட்டு
பிரியாவிடை வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பணும். அந்த ஒரு பயங்கரமான ஒரு இந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் நிறைய பார்க்கலாம்டா நம்ம. அழுகை, சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு வழியாக டிராஃபிக் எல்லாம் நீந்தி வந்துட்டோம். எங்களுக்கு 15 மினிட்ஸ் லேட் அப்படின்னு ஸ்லீப்பர் செல்லேருந்து எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஸ்லீப்பர் செல் யாருன்னா என் பையன்தான். எனக்கு சொன்னான், அவன் ஃப்ரெண்டு சொன்னான் 15 மினிட்ஸ் லேட்ரா மாமா அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டு ஓகே போனோம். இங்கே வந்து நீங்கள் அயன் படத்தோட ஒரு சீனை பார்க்கலாம். நாங்கள் வந்து கடந்தல் பண்ணுற மாதிரி அது பண்ணுற மாதிரி இல்லை இல்லை அந்த அட்டைப்பெட்டி இல்லைங்க. நாங்கள் அட்டைப்பெட்டியில் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தோம். அதை ரேப் பண்ணலாம் பார்த்தா ராப் பண்ற இடத்துல அந்த ஐயா இல்ல. அந்த ஐயாவை தேட சொன்னா இந்த குய்யா தேடவே இல்ல. அதனால வேற வழி இல்லாம பெட்டிக்குள்ள வச்சு பெட்டிக்குள்ள எங்களுடைய கடைசியில என்னை 16 கிலோ எடுத்துட்டு வர வச்சிட்டீங்களேடா. உங்களுக்கு அதுவே பெருசு மம்மி. நான்லாம் எங்க 16 கிலோ நீங்களா தூக்க போறீங்க? நாங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு தானே வரணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அழகழகான நம்மளுடைய அந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலோட பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி கீழே நேம் போர்டெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் போய் காட்டுறேன். ஏன்னா இந்த இடத்துல அக்கா வந்து என்னோடய பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த அக்கா பாஸ்போர்ட்டை கொடுத்தா தான் பார்த்தீங்களா நான் க்ளோஸ் அப் வந்துட்டேன். ஒவ்வொரு கோயிலு கீழுமே வந்து எழுதியிருக்கு. இது எந்த கோயில் அப்படின்னு? திருச்செந்தூர். ஆச்சு, இது என்ன கோயில்? தஞ்சாவூர் பெரிய கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயில். இந்த மாதிரி வந்து எல்லாமே லைனாக வச்சுருக்காங்க. நீட்டாக போனீங்கன்னா பார்த்துட்டே போகலாம். ஆனால் அப்படி போனால் எங்களுக்கு அந்த பக்கம் வழி கிடையாது. டைம் இல்லை. நாங்கள் வேறு ஊருக்கு தான் அப்படி போகணும். ஆமாம். அதனால இப்ப இந்த இடத்துல பாரு, அவங்க டேடியை பாரு. அவர் வந்து லிப் மூவ்மெண்ட் மட்டும் கொடுப்பாரு. ஆனா வாய் 5 ரூபாய்க்கு மூஞ்சி போட்டு வேலை செய்து மத்ததான் அப்படியே இருக்கு. லிப்ட் நின்றுச்சு, இது 1 hour ஆமா, சரி 1 hour ஆக்கிடுறோம். நடக்கணுமா கொஞ்சம் பார்த்து நடமா. அப்படா அதுலேயே எஸ்கலேட்டர் இருக்குது, அதிலே போயிடலாம் மம்மி. நடக்கிறதுக்கு பதிலாக சொல்கிறாங்க கொஞ்சம் ஆடியன்ஸ் இல்லை, ஆடியன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் என்னோட வழியும் புரிஞ்சுக்கோங்க.
அடிச்சு பிடிச்சி ஒரு ஃபுட் கோர்ட்டை கண்டுபிடிச்சிட்டோங்க நாங்க. எங்க போனோம்? சோறு 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 தான். உங்களை நான் வந்து கூட்டு போய் ஆப்பிரிக்கால போய் விடணும். நீங்க சோத்து என்ன பண்ணுவீங்க அங்க? அஸ்வினை நான் ஆர்டர் பண்ண சொல்லிட்டு எதிர்நீச்சல் சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு அங்கேயும். நம்ம ட்ரெண்டிங் அவர் பேர் நடா ஆதி கூட சேகர திரும்பி பார்த்துச்சு. வெஜிடபிள் பிரியாணியும் அது புலாவும் புலாவும் பரோட்டாவும் கிடைச்சிடுங்க. நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கிளம்புங்க, ஃப்ளைட் வந்து 25 minutes பிஃபோராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படியே சாப்பாடெல்லாம் அரையும் குறையுமா சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இந்த பஸ்ஸை நோக்கி ஓடிட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போதாச்சுமா. இந்த இடத்துல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கை போட்டு கட் பண்ணிவிட்டு மீதி விலாக நாளை கண்டினியூ பண்ணுறோம். பாய் பாய். விலாக் படக்குன்னு முடிஞ்சிருச்சுங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. நாளைக்கு மறக்காமல் வரப்போகிற வீடியோவை பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா இந்த ஃப்ளைட்டோட பாத்ரூம் டேப்பை திறந்தனே குற்றால அருவியிலேயே குளித்தது போல் இருக்குமானு சொல்லுவேன். ஆனால் தண்ணி வராது அதில். சரி ஓகே ஓகே, நம்ம நாளை சந்திப்போம். கண்டினியூஷன். பை பை.